ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லை ஆச்சி சமையல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து சோமாஸ். இது வந்து திருநெல்வேலி சைடில் வந்து எல்லோரும் தீபாவளிக்கு பண்ணுறது தான் பண்ணுவோம். இது வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிற மாவு ஸ்டஃபிங் வந்து பொட்டுக்கடலை மாவு, சீனி திரிச்சுக்கணும், பொறிக்கடலையும் சீனியும் திரிச்சுக்கிட்டு ஏலக்காயும் திரித்து போட்டு தேங்காயும் திருகி வறுத்து போட்டுக்கணும், கெட்டு போகாமல் இருக்கும். வறுத்து போட்டுட்டு எள்ளும் வறுத்து போட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி எள்ளு போடலை, தேங்காய் வறுத்து போட்டு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, எப்படி சோமாஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து சோமாஸ் பண்ண போகிறோம். சோமாஸ்க்கு வந்து வெளி மாவுக்கு வந்து மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் ரவை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நெய் விட்டுட்டு பூரிக்கு மாவு பசைகிற மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சு வச்சிடணும். தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இறுக மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். அது வந்து இது மேல் மாவுக்கு. இது வந்து நம்ம உள்ளே வச்சு பண்ணுறதுக்கு பொட்டுக்கல்ல ஒரு கப் எடுத்துருக்கு. அதே மாதிரி 1 கப்பு சீனி, தேங்காய் வந்து வறுத்துக்கணும். பொறிக்கடலையும் சீனியும் மிக்சியில் திரிச்சிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் அளவு நம்ம எடுத்துருக்கோம், அதனால் மிக்சியில் திரிச்சிக்கலாம். நிறையனா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். இது வந்து தேங்காயை நல்லா வறுத்து போட்டுக்கணும். ஏலக்காயும் தட்டி போட்டு விரைக்கிடணும். நம்ம எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் திரட்டலாம். இது வந்து மிக்சியில் வந்து பொட்டுக்கடலை, சீனி, ஏலக்காய் மூணையும் திரித்து வச்சுட்டேன். தேங்காயை வறுத்து வச்சுருக்கு. இதையும் கூட இதில் ஒரு சுத்து போட்டு சுற்றி இறக்கிடலாம். இதை ஒரு சுத்து சுற்றிட்டு கூட வச்சுக்கலாம். அப்படியும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பிறுபிறுன்னு இருக்கிறதுனால ஒரு சுத்து சுற்றிக்கலாம். இப்போ மைதா மாவு வந்து மேல் மாவுக்கு வந்து நல்லா உருட்டி வச்சுக்கிட்டோம். நல்லா உருட்டி வச்சுட்டு பூரி மாதிரி போடணும். பூரி தைக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ பூரி மாதிரி தேய்ச்சாச்சு. இதில் இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம சுற்றிலும் நம்ம தண்ணி வச்சுக்கணும். நம்ம சுற்றிலும் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு அப்படி தடவிட்டு அதுக்கப்புறம் மூடணும். மூடுனா அது நல்லா பிரியாமல் வரும், இல்லைன்னா சில நேரம் பிரிஞ்சிரும். அதனால் தண்ணியை தொட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடலாம். இப்போ அதை மூடி வச்சுட்டு நல்லா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கைட்டு நல்லா, இல்லைன்னா அந்த மாவு பிரிஞ்சு வந்துடக்கூடாது. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழுத்தி வச்சிட்டோம்னா ஒன்று போல் ஒட்டிடும். ஒன்று போல் ஒட்டுனா நல்லா தண்ணி தொட்டு தொட்டு ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஒட்டிட்டு இந்த சோமாசி கரண்டியை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அது ஒன்று போல் வரி வரியாக வரும். அது மிச்ச மாவை அப்படியே எடுத்துடலாம். இந்த சோமாசி கரண்டியை வச்சு இப்படி லைனாக விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வரும். அதுக்கப்புறம் அந்த மிச்ச உள்ள மாவை அப்படியே எடுத்துட்டு நீங்கள் எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சிரும். இது வந்து எப்படி போர்க்கால அழுத்தினாலும் நல்லா இருக்கும் வரி வரியாக. இப்படி அமுத்தி வச்சுட்டு போட்டாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி ஒரு 4-5 பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் லேசாக சூடுறதா போதும். ஒரு 2-3 பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டக் டக்னு உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 2-3 தான் போட முடியும். இப்போ
ஸோ திருப்பி திருப்பி போடுங்க. இப்போ பாருங்க, இப்படி திருப்பி திருப்பி போட்டால் நல்ல மொறுகலாக ப்ரௌன் கலர் வரணுங்கையும் போட்டு எடுத்துருங்க. அப்போ தான் சவு சவுக்குன்னு வராது, மொறு மொறுன்னு இருக்கும் கடைசி வரைக்கும். இது ஒரு 10 நாள் 15 நாள்னாலும் வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. இது நல்லா ப்ரௌன் ஆக நெஞ்சு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க. பாருங்க, அது நல்லா புஸ்ன்னு பொங்கி வரும். நல்ல சிம்லே வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க. எண்ணெய் வந்து சத்தம் அடங்கவும் எடுக்கணும். இது வந்து இந்த பாருங்க, எண்ணெய் சத்தம் அடங்கிட்டு அப்படியே எடுத்துடலாம். இந்த ப்ரௌன் கலர் வரணும்னு மெதுவாக திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருங்க. எண்ணெய் சத்தம் அடங்கினதும் எடுத்துடலாம். பாருங்க, எடுத்துடலாம். நல்லா முருகலாக வந்துட்டு எடுத்துடலாம். ஒன்று நேரத்தில் வந்துட்டு பாருங்க, எடுத்துடலாம். ரெடி ஆகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இதை மாதிரி சோமாசியை தீபாவளிக்கு பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் எல்லோரும் எல்லோரும் இந்த இனிப்பை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.